ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா கத்திரிக்காயில் உள்ள பயன்கள் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் டேஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதில் உள்ள நீர் சத்து சருமத்தை மென்மையாக்கும். கத்திரிக்காயில் விட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து உள்ளது. கத்திரிக்காய் நரம்புகளுக்கு வலுவூட்டவும் சளி இருமலை குறைக்கவும் செய்கிறது. முதற்கட்ட சிறுநீரக கற்களை கரைக்கும். வல்லமை பெற்றது. வாத நோய், ஆஸ்துமா, ஈரல் நோய்கள், கீழ்வாதம், சளி, பித்தம், தொண்டைக்கட்டு, மலச்சிக்கல் போன்றவற்றை குணமாக்கும். நினைவாற்றலை அதிகப்படுத்தும். இதிலுள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் கொழுப்பை கரைக்கும், உடல் பருமனை குறைக்கும், மூளை செல்களை பாதுகாக்கும். கத்திரிக்காய் பிஞ்சாக சாப்பிடுவதே நல்லது. முற்றிய பெரிய காய்களை அதிக அளவு சாப்பிட்டால்தான் உடம்பில் அரிப்பு ஏற்படும். புற்றுநோய் வராமல் காக்கும். தக்காளிக்கு இணையானது. இக்காய் தக்காளியைப் போலவே எடை, புரதம், கலோரி அளவு, தாது உப்புகள் முதலியன உள்ளது. ஆனால் விட்டமின் ஏயும் சியும் குறைவாகவே உள்ளன. இவற்றை ஈடு செய்யும் வகையில் விட்டமின் பி தக்க அளவில் உள்ளது. இதய நோய்கள் வருவதை தடுக்கும். உடலில் சேர்ந்த அதிகப்படியான இரும்பு சத்தை சமன்படுத்தும். நாம் சாப்பிடும் மற்ற உணவுகள் உடனடியாக சத்தாக மாற விட்டமின் பி சத்து இது பயன்படுகிறது. பசியின்மையை அகல்கிறது. உடல் வலுவு குறைவது தடுக்கப்படுகிறது. மூச்சு விடுதலில் சிரமம், தோல் மறுத்து போதல் முதலியவற்றை தடுக்கிறது. உடலில் சொறி சிரங்கு புண் உள்ளவர்கள் கத்திரிக்காயை குறைத்து சாப்பிடுவது நல்லது. இது செரிமான கோளாறுகளை நீக்கும். உடலில் நீர் சத்தை அதிகரித்து மலச்சிக்கல் பிரச்சனையை நீக்கும். கத்திரிக்காயை உணவில் அடிக்கடி சேர்த்து கொள்பவர்கள் இதய தசைகள் நன்கு வலுப்பெற்று இதயம் சம்பந்தமான நோய்கள் உண்டாகாமல் தடுக்கப்படும். இது சிறுநீரக கற்களை கரைத்து சிறுநீரகங்களின் நலம் காக்கப்படுகிறது. மூல நோய்களுக்கு இது நல்ல நிவாரணம் அளிக்கிறது. கத்திரிக்காயை சாப்பிட்டு வருபவர்களுக்கு நுரையீரல் தூய்மையடையும், சுவாச பிரச்சனைகள் நீங்கும். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.